நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபிள்ஸ். நம்மளோட சேனலில் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கிரிப் எப்படி செய்யறதுன்றத தான் பார்த்துட்டு வரோம். இந்த 2019 ஆண்டு கிறிஸ்மஸ் வரப்போகுது. இதுக்காக நான் சூப்பரான ஒரு கிரிப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கிரிப் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்ன்றதை சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். தர்மாகோல், சால்ட்ரிங்கன், குளூகன், ஃபெஃபிகால், சின்னதாக ஒரு பல்பு, சீரியல் பல்பு. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அன்றாடமாக யூஸ் பண்ணுற பொருட்களான ஸ்கேலு, ப்ரெஷ்ஷு, சின்ன கத்தி, மார்க்கரு, வாட்டர் பெயிண்ட், இதெல்லாம் தான் இந்த கிரிப் செய்யறதுக்கு நான் யூஸ் பண்ண பொருட்கள். வாங்க கிரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சால்ட்ரிங் கன்னோட ஸ்பேரை நான் தனியாக கழட்டி வச்சுட்டு, இந்த எலக்ட்ரிக் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கிற நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பி தான் இது. இந்த கம்பியை நான் சால்ட்ரிங் கன்னோட நல்லா சுற்றிட்டு தர்மாகோலை இப்படி கட் பண்ணுறேங்க. ஏன் இந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்மாகோல் நம்ம ராக் செய்யும்போது நல்லா ஷேப்பாக வர்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கத்தியில் கட் பண்ணிங்கன்னா தர்மாகோல்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துகள் மாதிரி அப்படியே சிந்தும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ராக் செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தர்மாகோலில் இந்த கிரிப் குகைக்குண்டான ராக்ஸை நான் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போது இந்த ராக்கை எப்படி செட் பண்ணலான்றத பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் ரெடி பண்ண போகிறது இந்த கிரிப் குகைக்கு பின்னாடி வர சுவருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா வால். இந்த வால் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேலில் ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். நான் போடுற மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நான் எப்படி கோடு போடுறேன்றதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வால், அதாவது பெயிண்டிங்கோடு நம்ம நிற்க வைக்கும்போது வால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. கிரிப் குகை நம்ம எப்படி பண்ணமோ நல்லா ஷேப்பாக வந்ததோ அதே மாதிரி இந்த வால் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் கன்னில் கட் பண்ணும்போது நல்லா கிளியராக ஷேப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிசர் இல்லாமல் நல்லா கிளீனாக கிடைக்குங்க. இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் இந்த வாலில் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இந்த குடிலுக்கு பின்னாடி வர சுவரை நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. வாங்க அடுத்து என்ன செய்யறேன்றதை பார்க்கலாம். இந்த குகை கிரிப் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இது செய்யறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க, உங்களுக்கே தெரியும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் இந்த கிரிப்பை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக செய்ய போகிறது இந்த கிரிப்போட பேஸ். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பேஸ். இந்த பேஸ் ஒரு சின்ன ஹைட்டுக்கு வர்றதுக்காக நாலு பக்கமுமே சின்ன சின்ன பீஸாக தர்மாகோல் கட் பண்ணி நான் ஒட்டியிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பேஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில்
ஸ்டாச்சு எந்த ஹைட்டில் இருக்கோ அதை விட ஒரு 3-4 அடி சின்ன ஒரு கேப் விட்டுட்டு நம்ம இந்த ராக் அரேஞ்ச் பண்ணுற வேலையை பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தர்மாகோல்லே ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சைடில் க்ளூ கொடுத்துட்டு கூடவே டூத்பிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இன்செர்ட் பண்ணால் இந்த ராக் வந்து ஸ்டெடியாக நிற்குங்க. இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம ஃபஸ்ட்டு ராக் செட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமுமே நம்ம ராக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்கறது டாப். இந்த டாப்பில் சென்டராக நீங்கள் ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்குங்க. சென்டராக இந்த ஹோல்ஸில் உங்களுக்கு என்ன விதமான லைட் செட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன் இந்த ஹோல்ஸை இப்போவே போட்டு வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே தான் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த தர்மாகோல் ராக் எல்லாமே இதுக்கு மேலே தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அது அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களால் லைட் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க முடியாது, அதனால தான் நம்ம இப்போவே ஹோல்ஸ் போட்டிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பல்பு கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன பல்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் நான் சொன்ன ஃபோக்கஸ் பல்பு. இந்த ஃபோக்கஸ் பல்பை இந்த மாதிரி ஹோல்ஸில் க்ளூ கொடுத்து கீழே விழாத மாதிரி செட் பண்ணி வச்சிங்க. இதுக்கு மேலே நம்ம ராக்கை செட் பண்ணலாம். ராக் செட் பண்ணும்போது இந்த டூத்பிக்ஸையும் மறக்காமல் நீங்கள் ஒரு ராக்குக்கு ரெண்டு டூத்பிக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்க. கிரிப் கொகை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோங்க. இந்த கிரிப் கொகை மேலே இருக்கிற ராக் பார்த்தீங்கன்னா தர்மாகோல் ஷேப்லேயே இருக்குது. அதை நம்ம ஒயிட் பெயிண்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும். அதுக்குண்டான ஒயிட் பெயிண்டிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஒயிட் சிமெண்ட். இது நம்மளோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் கடையிலே கிடைக்கும். 20 ரூபா தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் ஃபெஃபிகால் அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கோட்டிங் தேவையோ அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரிப் மேலே இருக்கிற ராக்கில் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 2 hours அப்படியே விட்டிங்கன்னா அந்த ராக் வந்து ரியலாக ராக் மாதிரியே நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்குங்க. கிரிப்புக்கு அடித்த ஒயிட் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்பு ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக நான் ஒரு வீட்டுக்கு நம்ம அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பெக்ஸ் பெயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் பெயிண்ட், ஒரு 200 grams வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இல்லைன்னா கூட போஸ்டர் கலர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பிளாக் கலர் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பிளாக் பெயிண்ட்டை ராக் மேலே அப்ளை பண்ணுறேங்க.
இப்போ இதை ஃபுல்லாக நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டோம். இதை ஒரு 1 hour ஃபேனுக்கு கீழே வச்சு காய வைக்கணுங்க. இதை காய வச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஒயிட் பெயிண்ட் கூட ஒரு 2 drops பிளாக் பெயிண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கலரை நம்ம இந்த கிரிப்பில் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு அப்படியே இது ராக் எஃபெக்ட் கொடுக்குங்க. இப்போ சூப்பரான கிரிப் கோகை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த வால்ல பாத்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் கூட ஒரு 2 drops ரெட் பெயிண்ட்டும் ஆட் பண்ணி தான் இந்த வாலுக்கு ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கேன். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது கூட நான் ரெட் பெயிண்ட்டை டோட்டலா அப்ளை பண்ண போறேங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே வால் ரியலிஸ்டிக்கா வால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தரைப்பகுதி. இதுக்கு நான் இந்த எல்லோ பெயிண்ட் தாங்க எடுத்திருக்கேன். இந்த கிரீப் கோகையில் தரைப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு மண் தரையாக காட்சி அளிக்கணுன்றதுக்காக தான் இந்த எல்லோ பெயிண்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணாலே போதுமானது தாங்க. அடுத்ததாக நான் செட் பண்ண போகிறது இந்த குடிலோட பேக் சைடு. இந்த குடிலோட பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீலவானம் ஷேப்பில் தான் நான் அமைக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த சீரியல் பல்பை நான் செட் பண்ணுறேன். இப்போ வானத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் விண்மீன்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தர்மாகோலில் நான் லைட் செட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீரியல் பல்ப் செட் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே ஒரு ப்ளூ பேப்பர் அப்படியே ஒட்டிட்டீங்கன்னா அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஸ்டார்ஸ் மாதிரியே தெரியுங்க. பேக்ரவுண்ட் வால் வந்து க்ளூ கொடுத்து இந்த மாதிரி நல்லா பேக்ரவுண்டில் செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி தர்மாகோலில் ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த ராக்ஸ் எல்லாம் எடுத்து லைனாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லேருந்து கிளைகளை எடுத்துட்டு அதில் இருக்கிற இலைகளை பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளை கிடைக்குங்க உங்களுக்கு. இதை நீங்கள் இந்த கிரிப் பக்கத்தில் செட் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம அழகான ஒரு குடில் செய்கிறோன்னாலே ஸ்டார் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஒன்று எடுத்துக்கங்க. பின்னாடி இருக்கிற வானத்தில் இந்த ஸ்டாரை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இந்த மாட்டு தொழுவோம். இந்த மாட்டு தொழுவோம் செய்கிறது ரொம்பவே ஈஸி, அது உங்களுக்கே தெரியும். ஐஸ் ஸ்டிக் எடுத்து கரெக்டாக இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒட்டிக்கிட்டோம்னாலே இந்த மாதிரி ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிரும். இது மாட்டு தொழுவோம் எஃபெக்டை நம்மளுக்கு கொடுக்குங்க. பேப்பரில் ஒரு ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு நிலா ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இந்த குடிலுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல், அதையும் நான் டாப்பில் செட் பண்ணிட்டேங்க. அடுத்ததாக இந்த கிரிப் கோகைக்கு நான் சீரியல் பல்ப் செட் பண்ணுறேங்க. ஒவ்வொரு ராக்குக்கும் நடுவில் வர்ற மாதிரி நல்லா ஷேப்பாக கொண்டு வந்து நான் செட் பண்ணுறேன். நான் ப்ளூ லைட் போட்டேன். உங்களுக்கு பிடிச்ச லைட்டை நீங்கள் செட் பண்ணி அழகு பாருங்கள்.
ஓகே வியூவர்ஸ், இந்த கிறிஸ்மஸ் கிரிப்பை எப்படி செய்யறதுன்றத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கிரிப் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள்.